வணக்கம். இன்னைக்கு நம்ம T20 அதாவது டாப் 10 2020 பார்க்க போகிறோம். 2020 நினைவுகள், மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஜனவரி 2020 டிசம்பர் 2020 வரைக்கும் என்னென்னவோ நடந்திருக்கும் இல்லையா, எவ்வளோ நடந்திருங்க, அதை நான் இன்னைக்கு உங்களுக்காக வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். குறிப்பாக 2020 நம்மளை போட்டு உலுக்கி எடுத்து போட்டு புரட்டி எடுத்த கொரோனாங்கிற ஒரு பெரிய விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா 2020 கொரோனா தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிருந்துங்க இந்த கொரோனா. ஸோ அதை தவிர மற்ற நிறைய விஷயம் நடந்திருக்கும் இல்லையா இந்த 2020, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்களே மறந்துருப்பீங்க. நான் அதை சொல்லும்போது ஓ ஆமாம்ல இந்த விஷயம் நடந்திருக்குல்ல இந்த 2020 அப்படிங்கிற மாதிரி நீங்களே ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே. ஸோ டாப் டெனில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா 10, 9, 8, 7 போவோம் இல்லையா, அதே மாதிரி நானும் 10, 9, 8, 7 போயிட்டு 1வது எடுத்து வரேன். ஸோ 10வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, லட்டி போலீஸ் ஞாபகம் வரும் கரெக்டுங்களா. ஆனால் இந்த 2020 இந்த லட்டியை வச்சு தான் ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சாத்தான் குளத்தை சேர்ந்த அப்பா மகன் ஜெயராஜ் பெனடிக்ட், செல்ஃபோன் கடை ஊழியர்களான அவர்களை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவோம்னா நம்ம கண்டென்ட்குள்ளே மட்டும் இருப்போம். ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் இந்த வழக்கம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதுதான் 10வது இடத்துல இருக்குது. அடுத்து 9வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஐஏ ஆக்ட், இஐஏ 2020 டிராஃப்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துட்டிங்கன்னா தெரியலன்னா இஐஏ 2020 ஆக்ட் அதை போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது இஐஏ 2020 டிராஃப்ட், இதை வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து இந்த இது வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. பத்மப்ரியான்ற ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்து, அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் இல்லை, ஜேர்னலிஸ்ட் இல்லை, சோஷியலிஸ்ட் இல்லை, அவங்க ஒரு சாதாரண வந்து யூடியூபர், ஒரு பியூட்டிஷியன், பியூட்டி டிப்ஸ்லாம் கொடுக்குற ஒரு யூடியூபர். அவங்க வந்து அவங்களோட சேனலில் இதை போட்டாங்க, இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். அதை போட்டு பயங்கர வைரல் ஆகிடுச்சு இந்த வீடியோ. இஐஏ 20, எனக்கும் இன்ஃபேக்ட் எனக்கும் தெரியாது இஐஏ 2020 டிராஃப்ட் வந்து என்னன்னு அவங்க கிளியராக சொல்லியிருப்பாங்க. இஐஏ 2020 டிராஃப்ட், இஐஏ 2020 ஆக்ட், யார் வேணாலும் உள்ளே வரலாம், எவ்வளோ பெருசாக வேணால் கம்பெனி வச்சுக்கலாம், எவ்வளோ சோர்ஸ் வேணாலும் சுரண்டி திங்கலாம், எவ்வளோ குப்பைகளை வேணாலும் தூக்கி போட்டுட்டு போகலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது. இஐஏ அப்படிங்கிறது நம்ம நாட்டு ரிசோர்ஸஸை பாதுகாத்து நம்மளோட வளங்களை பெருக்கி நம்மளோட இண்டஸ்ட்ரியலில் கூட்டம். இந்த இஐஏ 2020 டிராஃப்ட்டுங்கிற ஒரு இஷ்யூ, ஒரு விஷயத்தை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கார்பரேட்டை எதிர்த்து வெளியூர் காரங்களும் எதுவும் கேட்க முடியாது, அந்த ஊர்காரங்களும் எதுவும் கேட்க முடியாது, அந்த ஊரை சுற்றி இருக்கிற கிராம மக்கள், அந்த கம்பெனி ஒட்டி, அந்த இண்டஸ்ட்ரியை ஒட்டி இருக்கிற கிராம மக்களும் எதுவுமே கேட்க முடியாது. அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற ஒரு அஃபிஷியலும், ஹையர் அஃபிஷியலும், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் மட்டும்தான் இதை கேட்க முடியும். ஸோ இதுதான் அந்த இஐஏ 2020 டிராஃப்ட், இதை எதிர்த்து தான் நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப பெரிய அளவில் போல் அதை வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இது ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது, 22 லாங்குவேஜஸில் பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் அப்ரூவ் பண்ணலை, அதுதான் வந்து 9வது இடத்துல பிடிச்சிருக்கு. அந்த பத்மப்ரியான்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க. நீங்கள் போய்ட்டு இஐஏ 2020 அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயோ கூகுளே கூட சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதுதான் வந்து இஐஏ 2020 டிராஃப்ட் ஆக்ட், இதுதான் வந்து 9வது இடத்த பிடிச்சிருக்கு. 8வது இடத்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கந்தர் சஷ்டி கவசம் இஷ்யூ. கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தர், ஒரு தனி நபர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, அவர் பேர் ஞாபகம் இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக அதை சொல்லிக்கிட்டாவில், அந்த சேனலே இப்போது முடக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தனி நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கந்த சஷ்டி கவசம் இருக்கு இல்லையா, அந்த முருகரது கந்த சஷ்டி கவசம், அந்த பாட்டை, அந்த பாட்டை வந்து என்ன விளக்கம் சொல்லுது, அந்த பாட்டு வந்து என்ன அர்த்தம் தருது அப்படிங்கிறத பொட்டு பொட்டு தனித்தனியாக ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வரிகளாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணி உட்காந்து யூடியூப்லே போட்டிருக்காரு. அதாவது காக்க கனவில் காக்க நோக்க நோக்க நடில் நோக்க அந்த மாதிரிலாம் லைன்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கேவலமாக ரொம்ப கெட்ட வார்த்தையாக பச்சை பச்சையாக கொச்ச கொச்சையாக சொல்லி அதை வந்து அவர் விட்டுருப்பார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க, பார்க்க முடியாது, ரொம்ப அப்படியே நாராசமாக இருக்கும், பயங்கர கேவலமாக பேசியிருப்பார். அது வந்து அவர் உள்நோக்கத்தோடு பண்ணாரா, பெரிய ஒரு ஜஸ்ட் லைக் தட் பண்ணாரான்லாம் தெரில, பட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவர் பயங்கர வைரலாக கூப்பிட்டாரு. ரொம்ப பெரிய எதிர்ப்பு போச்சுங்க, இது சும்மாவே இவனுங்க கத்திட்டு இருப்பானுங்க. இந்த ஒரு ஹிந்து கடவுளை வந்து இந்த மாதிரி பண்ணதுனால ரொம்ப பயங்கர வைரலாக போச்சு, பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய பாலிட்டிஷியன்ஸு, ஆக்டர்ஸு, செலிப்ரிட்டிஸு எல்லாருமே, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து கொந்தளித்து
பயங்கர ஒரு பெரிய விஷயமாக பண்ணாங்க இதை. சரி, அடுத்து வந்து ஆறாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் டெத்து. பெரிய பெரிய நடிகர்கள், செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், பெரிய பெரிய விஐபிஸோட டெத்து. அதாவது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகளாவிய வந்து செலிபிரிட்டிஸ் அவங்களோட மரணம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா யார் யார்னா, சுஷாந்த் ஆக்டர் சுஷாந்த் இருக்கார் பார்த்திங்களா, ஹிந்தி ஆக்டர், அவர் சுஷாந்த்து. அப்புறம் வி சேதுராமன், இந்த கண்ணால் லட்டு தின்ன ஆசையெல்லாம் நடிச்சார் பார்த்திங்களா, அவர் டாக்டர், அவங்களாமே இந்த வருஷம்தான் இருந்திருக்காங்க. எஸ்பிபி வசந்தன் கோ ஓனர். அப்புறம் இப்போது ரீசெண்டாக இறந்து போனாங்க விஜய் வா, அவங்க விஜய் டிவியில் நடித்தவங்க சித்ரா அவங்க. அப்புறம் சாட்விக் போஸ்மன், பிளாக் பேந்தர் நடித்த ஹீரோ சாட்விக் போஸ்மன், அவர் கேன்சரில் இறந்து போயிருக்காரு. அப்புறம் இர்ஃபான் கான், இந்த லைஃப் ஆஃப் பை, அப்புறம் ஸ்பைடர்மேனில் ஒரு கேரக்டர் வருவார், இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஹாலிவுட் படங்கள் நடிச்சிருக்காரு, ஹிந்தி படத்தில் நிறைய ஃபேமஸான ஆக்டர் அவர் இர்ஃபான் கான். அப்புறம் வடிவேலு பாலாஜி, அப்புறம் சிரஞ்சீவி சார்ஜா அர்ஜுனோட மச்சான், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40-45 செலிபிரிட்டிஸ் இறந்துருக்காங்க இந்த வருஷம். இதில் நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு 9-10 தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இந்த செலிபிரிட்டிஸ் டெத். ஆறாவது இடத்துக்கு வருவோம். ஆறாவது இடத்தை பார்த்தீங்கன்னா ஓடிடி. தியேட்டர்லாம் மூடியாச்சு, அப்புறம் மக்கள்லாம் வீட்டிலே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ற வந்து இந்த அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, லுட்டுலோஸ் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஓடிடிங்கிறது எப்போவும் இருக்குது. ஸோ மக்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓடிடிங்கிற விஷயம் எனக்கும் தெரியாது, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் எதுவுமே தெரியாது எனக்கு, நானும் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அதை பார்த்தேன். இந்த வெப் சீரீஸ், டெலிவிஷன் சீரீஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பயங்கரமாக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, 2020 வரைக்கும் உலகளாவிய மக்கள் வந்து ஒரு 40%-50% தான் வந்து இந்த மாதிரி வீட்லேயே உட்காந்து இந்த டெலிவிஷன் சீரீஸ், வெப் சீரீஸ், இந்த நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதெல்லாம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 40-50% தான். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம், இந்த கொரோனாவில் ஏற்பட்ட லாக்டவுனுக்கு அப்புறம் வீட்லேயே முடங்கி கிடக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போது அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வே என்ன சொல்லுதுன்னா, 70-80% மக்கள் வந்து இந்த ஓடிடி விஷயத்தை பார்க்குறாங்க. அது வந்து வெப் சீரீஸாக இருக்கலாம், டெலிவிஷன் சீரீஸாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து வீட்லேயே மொபைல்லேயே லேப்டாப்லேயே பார்த்துக்கிறாங்க. தியேட்டர் போக முடியாதுல, தியேட்டர் முடியாது, தியேட்டர் போக முடியாதுல. ஸோ போர் அடிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பார்ப்பாங்க. அதில் வெரி ஃபஸ்ட்டாக பெரிய படம் ஒன்று வந்தது சூரியரை போட்டு அமேசான் ப்ரைமில் ஓடிடி ரிலீஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய படம் 2020 ஓடிடி ரிலீஸில் வராது, தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம், பட்டு முடியல. அவங்களும் டேட் தள்ளி 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 போயிட்டு கடைசியில் ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நானுமே அமேசான் ப்ரைமில் டிவியில் தான் பார்த்தேன். ஓகே, ஸோ ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கிறது இந்த ஓடிடி விஷயம். அப்புறம் அஞ்சாவது இடத்த என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களா, சம்மந்தம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூஎஸ்லேருந்து இங்கே வரவங்க, அப்புறம் இங்கேருந்து விசா இன்டர்வியூலாம் போயிட்டு யூஎஸ் போகிறவங்க, இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் பேரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த மாதிரி அப்ராட் யூஎஸ் போகிறவங்கள, ஸோ ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால ட்ரம்ப்புக்கு அங்கேயும் அகேன்ஸ்டாகவும், ட்ரம்ப்புக்கு எங்கேயும் அகேன்ஸ்டாகவும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ் எலெக்ஷன் முடிவில் ஜோ பைடன் தான் எதிர்த்து நின்றார். அவர் வந்து 306 ஓட்டில் வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டு வித்தியாசத்தில் ட்ரம்ப் அவர்களை ஜோ பைடன் வின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் செப்டம்பர் அக்டோபர் மந்த் ரொம்ப வைரலாக போச்சுங்க. ஓகே, ஸோ நாலாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நட்டு என்கிற நட்ராஜ். இவர் ஒரு தமிழ்நாடை சேர்ந்த பவுலர், ஒரு யாக்கர் பவுலர். இப்போ நடந்த இந்த ஆஸ்திரேலியா இந்தியா டூரில் T20 மேட்ச்சு, அப்புறம் ஒன் டே மேட்ச், அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட், இது மூணுத்துலேயும் வந்து பயங்கரமாக பவுல் பண்ணி செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டாருங்க. எங்கே பார்த்தாலும் இவர் தான், எந்த சேனல் எடுத்தாலும் ஒரே நட்டு நட்டு நட்ராஜ் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டோரி, எந்த எதுங்க எங்கே பார்த்தாலும் இந்த நட்டு நட்ராஜ் தான். அவர் வந்து யாக்கர் கிங், முன்னாடி பார்த்திங்கன்னா யாக்கரில் வந்து இந்த ஸ்டாக் அவங்களாம் தான் வந்து யாக்கர் கிங்னு சொல்லப்படுவாங்க. இப்போ யாக்கர் கிங் அப்படின்னாலே நட்ராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார் அவர். நான் இந்த விஷயத்தை வந்து Top 3 கொண்டு வரலான்னு நினச்சேன், பட் Top 3 வந்து 1, 2, 3 இதில் வந்து பயங்கரமான முக்கிய சம்பவங்கள் இருக்குது. ஸோ அதனால் இவர் 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ 4வது இடத்துல யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, நட்ராஜ் தான். ஓகே, Top 3 கொண்டோம். ஸோ 3வது இடத்துல யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, காமெடி. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய சிரிப்பாக இருந்திருக்கும். இந்த கொரோனா வந்த புதுசில் அந்த ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, கிளாப் பண்ணியும் விளக்கேற்றியும் சவுண்டுகளை போட்டோம் கொரோனா விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஏப்ரல் அந்த டைமில் நினைக்கிறேன், வாரம் வந்து ஏதாவது ஒரு காமெடியை பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அந்த
ஓகே. ஸோ மூணாவது இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான். அடுத்து ரெண்டாவது இடத்துல யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் தாங்க. அதாவது இந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மக்களுக்கு எதனா ஒரு பேரிடர் அந்த மாதிரி எதனா ஒரு டிசாஸ்டர் வந்துட்டா இவனுங்களுக்குலாம் பா சொல்லவே வேணாங்க, ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கணுமே ஃபுல்லாக இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயத்து வந்துட்ட பிறகு விதவிதமாக மாஸ்க்கு, விதவிதமாக க்ளவுஸு, விதவிதமாக டிஷ்யூஸு, விதவிதமாக ஹேண்ட் சானிடைசரு. அதாவது மாஸ்கில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக பிராண்டு பிராண்டாக நைக்கில் என்ன, நைக்கில் மாஸ்க் என்ன, பூமா மாஸ்க் என்ன, அடிடாஸ் மாஸ்க் என்ன, அவனுங்க அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஒரு விளம்பரத்தையும் பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த பழத்தெல்லாம் பழம் காய்கறியெல்லாம் வந்து சாதாரணமாக தண்ணியில் கழுவி நம்ம சாப்பிடக்கூடாதாம்மா, க்ளவுஸ் போட்டாலும் க்ளவுஸ்லேருந்து வந்து கரோனா வந்துருமாம். அதனால் என்ன பண்ணுறாங்களா, அந்த பழத்தையும் வெஜிடபிள்ஸையும் வந்து அவங்க தர வந்த ஒரு ஸ்ப்ரே, அதாவது ஒரு சானிடைசர்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கெமிக்கல் ஏதாவது சம்திங் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லாமல் ஒரு நல்ல வாஷர் மாதிரி ஒரு ஸ்ப்ரே அதை அடித்து அதில் இருக்கிற வைரஸ் எல்லாம் எடுத்துருமா, அந்த அதை அடித்தா. ஸோ அதை அடித்து அது அப்படியே தான் அதை சாப்பிடணுமா. ஸோ அதுக்கு ஒரு ஆடு, அப்புறம் டிஷ்யூ பேப்பருக்கு ஒரு ஆடு. சாதாரணமாக நம்ம வந்து கர்ச்சீஃப்லையோ இல்லை நார்மல் இந்த டிஷ்யூஸ்லேயெல்லாம் துடைக்கக்கூடாதாம்மா, அதுக்குன்னு ஒரு தனியாக டிஷ்யூ கொடுக்குறாங்க. என்னெல்லாம் பண்ணுறானுங்க, அதான் நான் சொன்னலை, நம்ம மக்களுக்கு எதனா ஒரு இந்த மாதிரி பீரியட் வந்துட்டால் யார் முதல்ல கொண்டாடுவாங்கன்னா கவர்மெண்ட்டு, செகண்ட் இந்த மாதிரி கார்பரேட்காரங்க. ஓகே, ஸோ இவங்க தான் ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஒன்றாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ். நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த கொரோனா ஆரம்பித்த இந்த பிப்ரவரி மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், பிஜேபி ஆளுங்களே ஆகட்டும், இந்த நட்ராஜ் ஆகட்டும், இந்த ஓடிடி ரிலீஸ் ஆகட்டும், எல்லாரையும் போட்டு பாரபட்ச பார்க்காம கண்ணா அப்படின்னான்னு கலாய்ச்சி விட்டு, அதாவது மீம் வந்து எப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து மீமை வந்து மெமி அப்படின்னு படித்தேன் 2013 2013-14 அப்போ தான் எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், கூட ஒர்க் பண்ண கலிக்கு வந்து என்ன சொன்னார், அது வந்து மிமி இல்லைங்க மீம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சார். 6 ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மீம், 6-7 வருஷமாக இருக்குது இந்த மீம்ங்கிற விஷயம். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போவுமே நம்பர் ஒன்றாக தாங்க இருக்குது. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, பயங்கரமாக வச்சு செய்வானுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து பார்த்தா போதும், ஒரு 10 மீம் வந்துருக்கும். தப்பு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உடனே ஒரு மீம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா உடனே ஒரு மீம். அது வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கும், அது வந்து இமோஷ்னலாக இருக்கும், அது வந்து பயங்கர ஹியூமரோடு இருக்கும், அது வந்து ரொம்ப கோவத்தனமாக இருக்கும், அது வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்கிற மாதிரியாக இருக்கும். அதாவது ஒரு கண்டென்ட்டை, அதாவது ஒரு செயலை, அதாவது ஒரு நோக்கத்தை நீங்கள் வந்து வாயில் சொல்கிறத விட, ஒரு மெசேஜாக, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக சொல்கிறத விட ஒரு மீம், ஒரு வடிவலோட இமேஜ் பேசிடுங்க, அந்த மாதிரி மீம் வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டாகவும் செம்ம வைரலாகவும் இருந்தது. அதுவும் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோ மீமு, ட்ரெண்ட் எடிட்ஸ்லாம் அப்படி அந்த மாதிரி சேனல்லாம் வந்து இப்போ மூவி ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு வச்சு செய்வாங்க. ஸோ அவங்க தான் வந்து மொத இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸும். இந்த மீம்ஸ் வந்து 2020 மீம்ஸ், இந்த 2020 மீம் கிரியேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே, Top 10 2020 முடிஞ்சிருச்சுங்க. 2020 நடந்த சம்பவங்களை, நிகழ்வுகளை வந்து நான் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிகிட்ருப்பேன் நினைக்கிறேன். எவ்வளோ நடந்திருக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி, அது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் சொல்ல முடியாததுனால பத்து விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த 10 வருஷத்தில் அடக்கிட்டேன் நான். ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இல்லை இன்னும் நிறைய இருக்குது, அதை வந்து ஒரு 20 போட்டிருக்கலாம் நீ, இல்லைன்னா இந்த 2-3 சம்பவங்களை வந்து தூக்கிட்டு வேறு எதனா முக்கியமான சம்பவங்களை ஏதோ வந்து வச்சுருக்கலாம். 10 வந்து சரியில்லை, வேறு ஏதாவது முக்கியமான, இதை விட முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் எதனா தோணுச்சுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலோ, ரொம்ப அதிகமாக பேசியிருந்தாலோ, இல்லை கேவலமாக பேசியிருந்தாலோ, இல்லை எதாவது பிழை இருந்திருந்தாலோ இந்த வீடியோவில் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் விடைபெறுகிறேன். இந்த Top 10 2020 தரவரிசை மூலிமா நான் என்ன சொல்ல வருகிறது என்னவென்றால், மறதி ஒரு தேசிய வியாதி. பை.